Hello friends, இதுவரைக்கும் நான் துரியன் பழம் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் துரியன் பழத்தை மரத்தில் ஏறி நம்ம பறிக்க போகிறோம். ஸோ பறிக்கிறவரை நான் இதுதான் வந்து மங்குஸ்தான் பழம். இது 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 பிடிங்க, இது வெல்வெட் ஆப்பிள். யாரு உள்ள விடுவீங்க சும்மா? அதாங்க அப்படியே கொஞ்சம் ஒன்று ஒன்று குரங்கு ஓட்டுறதுக்கு ஒன்றுக்கு. இது என்ன மரம்னே தெரியல. இதை பார்த்துங்க, 200 இயர்ஸ் பழமை வாய்ந்த ஒரு ஆலமரத்துக்கு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன். ஒரு பெருமையான ஒரு விஷயம். இது வாங்க இல்ல, நாங்க வேற வாங்க தான் சுத்திட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபைன்டாக்கல். இன்றைக்கி உங்களை ஒரு முக்கியமான இடத்துல நான் மீட் பண்ணுறேன், ரொம்பவே ஒரு முக்கியமான இடம். ஸோ ஊட்டி டு மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரூட்டில், அவர் மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் ஊட்டி போகிறீங்கன்னா இந்த இடத்த தாண்டி தான் போவோம். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னை சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரங்கள் எல்லாமே அடர்த்தியான மரங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான மரங்கள். பிகாஸ் நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தோட்டக்கலை பண்ணையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா துரியன், அவகடா, பழா அண்டு மாமரம் இருக்குது, லிச்சி மரம் இருக்குது, மங்குஸ்தான் மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பழங்களும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டில் நின்றுட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் இந்த பண்ணைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா செடிகளும் இங்கே கிடைக்கும். பாக்கு, மிளகு எல்லாமே இருக்குங்க, A to Z எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு பழம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம், கம்மியான ரேட்டில் கூட இங்கே கிடைக்கும். ஸோ பார்க்க முடியுதா, உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பாருங்கள். அண்ட் எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒரு இடம் இருக்குது, அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, 200 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலமரம். ஸோ இயர்ஸ் பார்த்துங்க, 200 இயர்ஸ் பழமை வாய்ந்த ஒரு ஆலமரத்துக்கு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன். ஒரு பெருமையான ஒரு விஷயம். அந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் ஃபோட்டோ ஒன்று வரைஞ்சிருக்காங்க, வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். இது இது என்ன கொடுக்க புளி மரமா? எங்க காட்டுங்க, இது என்ன மரம்னே தெரியல. மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தோட்டக்கலை பண்ணையிலேருந்து கொஞ்சம் செடிங்க வாங்கிட்டு போகலான்னு அப்படியே வந்திருந்தோம். ஸோ நல்லா இருக்குது பிளேஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய வெரைட்டிஸ் செடி எல்லாமே இங்கே கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த செடியோட பேர் என்னன்னா ஏதோ ஒரு ஆர்னமெண்டல் பிளான், நமக்கு தேவையில்லை. இதோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியலையா? சத்தரில் பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் ஆல்சோ நான் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் மங்குஸ்தான் பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு.
அந்த சைடெலாம் பாருங்கள். ஸோ நிறைய மங்குஸ்தான் செடிங்கெல்லாம் வேறு லெவல். எக் ஃப்ரூட் மஞ்சப்பழம் அதுவா அது வாங்கி விட்டோம். இது வாங்க இல்ல, நாங்க வேற வாங்க தான் சுத்திட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் துரியன் பழம் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் துரியன் பழத்தை மரத்தில் ஏறி நம்ம பறிக்க போகிறோம். ஸோ பறிக்கிறவரை நான் காட்டிடுறேன். அங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி ஒருத்தர் பயில்வான் மாதிரி போயிட்டுருக்காரு. அவர் தான் வந்து துரியன் பழத்தை பறிக்க போகிறாரு. வாங்க பார்க்கலாம். அது என்னங்கண்ணா கையில் ஏங்க குரங்கு வருமா? குரங்கு போடுறதுக்கா? எங்க காட்டுங்க அதை சும்மா. அதாங்க அப்படியே கொஞ்சம் ஒன்று ஒன்று குரங்கு ஓட்டுறதுக்கு ஒண்ணுக்கு துரியனா எங்கண்ணா துரியன் மரம் இது. இதுதான் துரியன் பழமா? துரியன்